நியூசிலாந்துக்கும் ஸ்ரீலங்காக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் இலங்கை தோல்வியிலிருந்து தப்பிச்சிருக்காங்க. பட் இது ஒரு அட்வான்டேஜா அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து மீதம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஓவர்கள் இருக்கு. அந்த 50 ஓவர்களில் வந்து 9 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்த டெஸ்ட் போட்டியை வெற்றி பெற்று வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனலை தக்க வைப்பாங்களான்றதையும் முழுமையாக இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நேற்று டே முடியும் போது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. கடைசி டேல 257 ரன்கள் அடித்தால் நியூசிலாந்துக்கு வெற்றி, ஒருவேளை அதுக்கெல்லாம் கட்டுப்படுத்தினா இலங்கை வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்கில் இந்த டெஸ்ட் போட்டியை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனலில் இன்னும் அந்த கனவை வந்து பார்த்தீங்கன்னா தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் இன்னைக்கு டே வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா மழை இருந்தது, இது வரைக்குமே வந்து மழை இருந்தது. அதன் பிறகு இப்போ தான் கவர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து இன்னும் மீதம் இருக்கிறது வந்து 53 ஓவர்களோட இந்த போட்டி வந்து ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கெல்லாம் வந்து 257 ரன்கள் அடிக்கணும்ன்ற ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவ்வளோ வந்து ரன்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்களில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நியூசிலாந்துக்கிட்ட இல்லை. அதனால் இந்த போட்டி தோல்வி கண்டிப்பாக ஸ்ரீலங்கன் அணிக்கிட்ட இல்லை. பட் டிராவை நோக்கி போனாலும் இந்த டெஸ்ட் போட்டி கண்டிப்பாக அது ஸ்ரீலங்கன் வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த டெஸ்ட் போட்டியை அவங்க வெற்றி பெற்றால் மட்டும்தான் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலை வந்து அவங்களால உறுதிப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்த டெஸ்ட் போட்டியை வெற்றி பெற்று வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த போட்டியில் இன்னும் 50 ஓவர்களை 9 விக்கெட்டுகளை எடுக்கணும்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள இப்போதைக்கு வந்து இலங்கை வீரர்கள் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும். பட் இன்றைக்கி போட்டியை எப்படி கொண்டு போக போகிறாங்க? ஒருவேளை இன்றைக்கி மழை வராமல் இருந்தால் ஸ்ரீலங்கா கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை மழை வந்ததும் ஒரு அட்வான்டேஜ் தான், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 50 ஓவர்களில் கண்டிப்பாக இலங்கைக்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்கன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களான்றதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 50 ஓவர்களில் தங்களுடைய வெற்றிக்காக கடுமையாக போராடுவாங்க இலங்கை வீரர்கள்ன்ற மாதிரி பார்க்கப்படுது. இன்றைக்கி மேட்ச்சில் மழை வந்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.